இனி வன்னியர்களில் ரெட்டியார் சாதி அடங்குமா என்று பார்ப்போமா? வன்னியர்களில் ரெட்டி என்ற பிரிவும் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் வன்னியர் என்பது இடவாகு பெயர்தானே ஒழிய அது சாதி பெயர் அல்ல. தெற்கே விவசாயம் தொடங்கிய மகாபாரத காலத்தில் காடுகளாக இருந்த வடதமிழகம் வல் நிலம் வல்னி வன்னி என்ற பெயரால் சுட்டப்பட்டது. அங்கே பிற்காலத்தில் அரசர் என்ற பொருளில் நாயகர் என்றும் படைவீரர் என்ற பொருளில் படையாட்சி என்றும் விவசாயத்திற்காக காட்டை அழித்தவர்கள் என்ற பொருளில் கா உண்டர் கவுண்டர் என்றும் காட்டை அழித்து திருத்திய அந்த நிலத்தில் மானாவாரி பயிர் செய்தவர்களை மானாவாரி பயிருக்கான தெய்வமான வள்ளியை கொண்டு வள்ளி பள்ளி என்றும் இருந்த நான்கு சாதிகளை பறையருக்கு இணையாக கணிசமான எண்ணிக்கை வரும்படி ஒன்றிணைத்து அவர்களை பறையர்களுக்கு எதிராக கட்டமைக்கத்தான் பிராமணன் வன்னியர் என்ற இல்லாத சாதியை உருவாக்கினான். வன்னியர்களில் செய்யும் தொழில் ரீதியாக வேறு சாதிகளும் இருக்கலாம். குறிஞ்சித்தனையை குறிக்கும் பறையன், முல்லைத்தனையை குறிக்கும் கடம்பன், மருதத்தினையை குறிக்கும் பாணன், நெய்தல் திணையை குறிக்கும் துடியன் எப்படி மூலத்திணைச்சாதிகளோ அவற்றில் ஒவ்வொன்றிலும் எப்படி நூற்றுக்கணக்கான தொழிற்சாதிகள் இருந்தனவோ அப்படித்தான் வன்னியரில் உள்ள இந்த நான்கு சாதிகளும் அவற்றிலுள்ள ஏனைய உட்சாதிகளும். நிற்க, வன்னியர்களுக்கு சத்திரியர் என்ற சமஸ்கிருத பெயரும் வன்னியர் சாதி என்பது பிராமண பித்தலாட்டத்தால் உண்டானதுதான் என்பதை நிறுவும் சான்று. ஆக இந்த வன்னியரில் சிந்து சமவெளியை தாயகமாக கொண்ட ரெட்டிகள் இடம்பெறவில்லை. இவர்களுக்கு எப்படி சிந்துவெளிதான் தாயகம் என்பதை சற்று நேரத்தில் விளக்குகிறேன். ஆக வன்னியரில் ரெட்டிகள் என்பது மிகவும் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட திட்டமிட்ட ஊடுருவல்தான். அது என்ன திட்டம்? வட தமிழகத்தில் பறையர் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். மேற்கூறிய ஏனைய சாதிகள் சிறு சிறு சாதிகளாக உள்ளன. இந்த சிறு சிறு சாதிகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து பறையருக்கு இணையான எண்ணிக்கையாக ஆக்கினால்தான் பறையருக்கும் இந்த சாதியினருக்கும் சண்டை மூட்ட முடியும். அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட சாதிகளுக்கு அவர்கள் வாழ்ந்த இடமான வன்னியின் பெயரால் வன்னியர் என்ற இடவாகு பெயர் பொது அடையாளமாக சூட்டப்பட்டது. வன்னியர் என்ற இடவாகு பெயர் சாதி பெயரானது இப்படித்தான். இதேபோலத்தான் தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் என்ற சாதியும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இல்லையென்றால் மல்லருக்கும் அங்குள்ள மற்ற சாதிகளுக்கும் சண்டை மூட்ட முடியாது. இது மனித உளவியல் சார்ந்த யதார்த்தம். தமிழர்கள் ஒன்றிணைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகளையும் பிராமணன் செய்தான். இப்படி மோதக்கூடிய அளவில் சிறு சிறு சாதிகளை ஒன்று திரட்டி அவற்றிற்கு வன்னியர் முக்குளத்தோர் போன்ற புதிய அடையாளங்களை கொடுத்து அந்தந்த சாதிகளில் பொருத்தமான தெலுங்கு சாதியினரை தமிழர் என்று பொய் சொல்லி நுழைத்து அவர்களை கொண்டு அந்த சாதிகளுக்குள் சண்டை மூட்டுவதுதான் பிராமணனின் சதித்திட்டம். இப்படித்தான் தெற்கில் மல்லர்களின் தலைவரானார் அருந்ததியரான கிருஷ்ணசாமி. வடக்கிலோ பறையருக்கு அருந்ததிய திருமா, வன்னியருக்கு ரெட்டி ராமதாஸ். பிராமணன் இப்படியாக உருவாக்கும் வடதமிழக சிக்கலை இராமாயணச் சண்டை போல சித்தரித்து மகிழத்தான் பறையருக்கு மாருதி எனும் திருமா, வன்னியருக்கு இராவணன் எனும் ராமதாஸ். எனது இராவணன் எனும் ராமதாசா? பிராமணனின் வக்கிர புத்தி புரிகிறதா? சிவதாசரான இராவணரின் வம்சாவழிகளை இன்று இராமதாசர்களாக்கிவிட்டார்கள் பாருங்கள். பாவம், ரெட்டிகளுக்கு தங்களின் உண்மை வரலாறு தெரியாதல்லவா? அனைத்து சாதிகளின் உண்மை வரலாறு தெரிந்தவன் பிராமணன் என்பது மட்டுமல்ல, அனைத்து சாதிகளின் பொய் வரலாற்றை எழுதி வைத்தவனும் பிராமணன்தான். இதுவரை பிராமண அரசியல் தந்திரங்களை விவரித்தோம்.